இன்னைக்கு சசிகலாவை வீராவேசமாக எதிர்க்கக்கூடியவர்கள் யாருமே ஒரு முறையாவது சசிகலாவை சந்திக்காம ஜெயலலிதாவை சந்திச்சாங்களான்னு கேட்டீங்கன்னா பதில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களாலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களாலும் ஓரங்கட்டப்பட்ட அதிமுக தலைவர்கள் அதிமுக பார்ட்டி ஃபங்க்ஷனரிஸ் இருக்காங்க சசிகலா சிறைக்கு போன பிறகு அவருக்கு ஆதரவாக வெளிப்படையா வரக்கூடிய முதல் குரல் அது ஆனா அது வெறும் முதல் குரல் ஒரே குரல் நினைச்சுட்டா இருக்கீங்க வந்து சசிகலாவால் அமைச்சர்களாகப்பட்டவர்கள் தான் பலரும் சசிகலாவுடைய அரசியல் வருகை அரசியல் எதிர்காலத்தையே பாஜக தான் தீர்மானிக்கும் சொல்றீங்க அப்படித்தான் நான் நினைக்கிறேன் பற்றி எறியும் போது சசிகலா கூட தேவைப்படுகிறார் அப்படின்னு சொல்றாரு அந்த ஒருங்கிணைந்த அதிமுக ஆளுமை மிக்க தலைவர்கள் இல்லாமல் பாஜக பார்த்து கொள்ளும் ஓராயிரம் குறைகள் இருந்தாலும் திருமதி சசிகலா அவர்கள் ஒரு பவர்ஃபுல் லீடர் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள ஒரு லீடர் ஆகவே அதிமுக அமமுக இணைப்பை பாஜக விரும்பும் அந்த ஒருங்கிணைந்த அதிமுக தன் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதைத்தான் பிஜேபி வரும் சரி சசிகலாவும் தன் கட்டுப்பாட்டில இருக்கணும்னு பாஜகனு நினைக்கும் பாஜக கண்டிப்பாக நினைக்கும் இன்றைக்கி வந்து ஜெயலலிதா உயிரோட இருக்காங்கன்னா அதிமுக வந்து யார் முதலமைச்சர் என்பதை நாங்கள் சொல்லுவோம்னு பேச முடியுமா அப்படி யாராவது பேசுறதுக்கு தைரியம் இருக்குமா அல்லது யாராவது பேசுவாங்களா அப்படி பேசி என்னா பேசியிருந்தால் அவர்கள் மனநல காப்பகத்துக்கு அனுப்பப்பட்டிருப்பாரு இல்லையா இல்லைனா கஞ்சா ஜெயலலிதா பாஷ் ஜெயலலிதாவோட அணுகுமுறைப்படி கஞ்சா வழக்கு பாய்ந்துருக்கு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் அவர் தான் அவருடைய அரசின் சாதனை விளம்பரம் ஒன்று ஓடுது அதே போல ஓ பி எஸ் அவர்களும் ஒரு சாதனை விளம்பரத்தை வெளியிடுகிறார் அப்புறம் ஒரு வீடியோ விளம்பரம் பார்த்தேன் அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா கலைஞர் கூட அப்படிப்பட்ட விளம்பரம் கொடுத்தது கிடையாது இதெல்லாம் வந்து துணை முதலமைச்சர் ஒரு பக்கம் முதலமைச்சரும் துணை முதலமைச்சர்லாம் விளம்பரம் கொடுத்த வரலாறே கிடையாது அப்போ நாளைக்கு முப்பது மந்திரி விளம்பரம் கொடுப்பானான் ஒரு கேள்வி வருது ஓபிஎஸ்க்கு அப்போ ஒரு திட்டம் இருக்கு நல்ல திட்டம் இருக்குது அவர் திட்டம் இல்லாமலாம் இல்லை அவரை பின்னால இருந்து இயக்கிறது ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் பக்கம் எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கத்தில் போய் அவர் என்ன பண்ணார் ரஜினி அரசியலுக்கு வரான்னு அறிவிச்சப்போ மூணாம் தேதி வந்தால் வரவே இருக்கிறோம் கூட்டணி குறித்து கூட்டணி வைக்க தயார்னார் என்ன வெக்கங்கட்ட பேச்சு இது ஓபிஎஸோட அரசியல் வரலாறு பார்த்தீங்கன்னா ஒன்று நல்லா தெரியும் ஞாபகம் வச்சுக்கோங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் வந்து எங்கே இருக்காரோ அங்கேயே தான் இருப்பார் அர்த்தம் கிடையாது இது அடுத்த நிமிஷமாக ஜம்ப் பண்ணுவார் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கொடிபறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மணி நம்மிடையே இருக்கிறார் அவரிடமும் கேட்பதற்கு நிறைய கண்ண வாரங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திருமணி சார் வணக்கம் சார் திருமதி சசிகலாவை பற்றியான விவாதத்தை தான் சார் இந்த ஒரு வார காலமாக அதை பற்றி தான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து வெளிவந்தவுடன் அதிமுகவிற்கும் சசிகலாவிற்கும் என்னதான் நடக்கப் போகிறது அடுத்ததாக சசிகலா தமிழக அரசியலில் கால்பதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அதிமுக சசிகலா அதற்கான ரோல் மீண்டும் உருபெற வாய்ப்பு இருக்கா சார் இது ரொம்ப சிக்கலான ஒரு கேள்வி மதேஷ் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு மூன்று விஷயங்கள் வந்து இதில் பின்னிப்படைஞ்சு இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் திருமதி சசிகலா அவர்கள் வந்து ஜெயலலிதாவுடன் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கும் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூன்றாம் ஆண்டு காலகட்டத்தில் அவருக்கு அறிமுகமானவர் எம்ஜிஆர் மறைவு எண்பத்தேழு டிசம்பருக்கு பிறகு வந்து நெருக்கமாக சசிகலா திருமதி செல்வி ஜெயலலிதா அவர்களுடன் இருந்தார் இன்ஃபேக்ட் அவங்க திருமதி சசிகலா அவர்களுடைய குடும்பமே வந்து அங்கே அவருடைய கணவர் நடராஜன் மற்றும் அவர் அவருடைய அக்கா மகன்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஃபேமிலி அங்கே இருந்தது அவங்க தான் டூ தௌசண்ட் லெவனில் அதுக்கப்புறம் எல்லோரும் வெளியில் அனுப்பினேன் அவர் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் வந்து சேஃப்லி ஸ்பீக்கிங் ஒரு தேர்ட்டி த்ரீ இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன் ஜெயலலிதாவோட அணுதினமும் கூட இருந்தவர் அதாவது வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து அவரோட வீட்லேயே அவங்க கூட இருந்தாங்க லைக் அ ஃபேமிலி மெம்பர் அந்த மாதம் ஜெயலலிதா தடவை சொன்ன மாதிரி இவன் உடன்பிறவா சகோதரின்னு தான் அவங்க சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று டிசம்பர் பத்தொம்போது சசிகலா உள்ளிட்ட அவங்க உறுப்பினர்கள் வெளியில் அனுப்பப்பட்டாங்க எக்ஸப்ட் சசிகலா மற்றவங்களை அம்மா சேர்த்துக்கல ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் டேஸ் டிசம்பர் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் சசிகலா ஜெயலலிதா விட்டு விலகி விலகியிருந்தார் அதன் பிறகு ஒரு சனிக்கிழமை அது ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சசிகலா ஜெயலலிதா வீட்டுக்கு போகும்போது போயஸ் கார்டனில் அந்த அப்போ முதலமைச்சர் அவர் ஆரத்தி எடுத்து அவரை உள்ள வரவேற்று கொண்டு போனாங்க ஸோ நல்லது கெட்டதில் அந்த அம்மா கூடவே இருந்திருக்காங்க கம்ப்ளீட்டாக கூட இருந்திருக்காங்க இந்த வழக்கில் தண்டிக்கப்பட்டு ஜெயலலிதா மாண்டு போனார் இவரு மூணு பேரும் சிறைக்கு போனாங்க ஏடிஎம்கேவோட பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லைங்களா நீங்கள் அந்த கட்சி ஏடிஎம்கே அஸ் அ பார்ட்டி அதை உள்ளும் புறமும் அறிந்தவர் வந்து சசிகலா இப்போ கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கோடி தொண்டனை கூட வந்து திருமதி சசிகலாவால் வந்து பெயர் சொல்லி அழைக்க முடியும் அந்தளவுக்கு அவருக்கு வந்து அதிமுகவில் ஒரு 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 ஹோல்டு இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தொண்ணூற்றி ஒன்று எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூத்தாறு பார்லிமெண்ட் இதையும் சேர்த்து சொல்கிறேன் தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்போது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு எலெக்ஷன்ஸை வந்து சசிகலா கையாண்டிருக்கிறார் ஜெயலலிதாவுக்கு தெரியாமல் கூட அதிமுகவில் வந்து கேடர்ஸ் வந்துட முடியும் சசிகலாவுக்கு தெரியாமல் இருக்க முடியாது அப்புறம் அந்த தொண்ணூத்தொன்னுலேருந்து ஜெயலலிதா மாண்டு போகிற அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு வரை அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பார்த்திங்கன்னா பதினஞ்சு வருஷம் ஜெயலலிதா பவரில் இருந்தாங்க பத்து வருஷம் பவரில் இல்லாமல் இருந்தாங்க பவரில் இருந்தப்பையும் இல்லாதப்பையும் சசிகலாவை சந்திக்காமல் ஜெயலலிதாவை யாருமே சந்தித்ததே கிடையாது கிட்டத்தட்ட நான் சொல்கிறேன் அவங்க தான் வந்து ஒரு ஷீல்டு மாதிரி அவங்க தான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது அவங்க தான் வந்து ஒரு கேட் கீப்பர் அங்கே அப்படி தான் அந்த உறவு இருந்தது இன்றைக்கி சசிகலாவை எதிர்க்கக்கூடிய வீராவேசமாக எதிர்க்கக்கூடியவர்கள் யாருமே ஒரு முறையாவது சசிகலாவை சந்திக்காமல் ஜெயலலிதாவை சந்தித்தாங்களான்னு கேட்டிங்கன்னா பதில் ஜீரோ தான் அதே மாதிரி கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போதெல்லாம் வந்து ஒரு கட்டம் வரைக்கும் தான் ஜெயலலிதா பேசுவாங்க மற்றபடி கூட்டணி கட்சிகளோட சசிகலா தான் பேசுவாங்க இது எல்லா கூட்டணியிலேயும் இருந்தவங்களுக்கும் தெரியும் அத் அதிமுகவோட கூட்டணியில் எல்லா கட்சியுமே இருந்திருக்கு காங்கிரஸ் தமாகா ரெண்டு இடதுசாரிகள் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக விசிக இந்த ஏழு கட்சிகள் இருக்குது இந்த ஏழு கட்சி தலைவர்களையும் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில் வந்து திருமதி சச சசிகலா அவருடைய ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் மெயின் ரோல் அதுவும் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாலு பதினாலில் தனியாக போயிட்டாங்க பதினாறில் தனியாக போயிட்டாங்க அவங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலெலாம் பார்த்திங்கன்னா க செலெக்ஷன்லேருந்து ஐ மீன் ஒரு ஒரு தொகுதி ரெண்டு தொகுதிக்கு வந்து பெரிய சிக்கல் வரும்போது கடைசி நேரத்தில் வேணால் ஜெயலலிதா தலையிடு வரையொழியா மற்றபடி எல்லாத்தையுமே அவர் தான் பார்த்தார் இந்த வலுவான பின்புலத்தை சொல்லுவதன் காரணம் என்னென்னா ஏடிஎம்கேக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பார்ட்டி ஸ்ட்ரக்சரு கேடர்ஸு மாவட்ட செயலாளர்கள் மந்திரி ஒவ்வொருத்தரை பற்றியும் துல்லியமாக ஃபிங்கர் டிப்ஸ்லாம் அந்த அம்மாவுக்கு விஷயம் தெரியும் அதிமுகவையும் சசிகலாவையும் பிரித்தே பார்க்க முடியாது பிரித்தே பார்க்க முடியாது அப்படி தான் நான் அதை பார்க்குறேன் இன்றைக்கு வந்து அந்த அம்மா சிறைக்கு போயிட்டாங்க சரி நாலு வருஷம் ஓடிப்போச்சு இப்போ நான் பத்து நாள் அவங்க வர போகிறாங்க ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் உண்மையாக சொல்கிறதுனா நேர்மையாக சொல்கிறதுனா என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல சரி ஆனால் நான் கடந்த காலத்தை வச்சு நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளும் பொழுது ஒரு மனிதனுடைய அல்லது ஒரு ஸ்தாபனத்துடைய ஒரு இயக்கத்துடைய ஒரு எதிர்காலத்தை நம்ம கணிக்கும் பொழுது தனிநபர்களாகட்டும் பொது ஸ்தாபனங்களாகட்டும் அவர்களுடைய அதனுடைய கடந்த காலத்தை ஓரளவாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் எதிர்காலத்தை கணிக்க முடியும் சரி அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி ஏடிஎம்கே இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏடிஎம்கேயில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சர் பட் இவங்க யாருமே வந்து ரெண்டு பேருமே வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி இவர்கள் தலைவர்கள் கிடையாது தே ஆர் நாட் லீடர்ஸ் அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கார் சசிகலா ரெக்கமெண்ட் பண்ணாங்க எம்எல்ஏஸ் வந்து எடப்பாடி முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க அதர்வைஸ் வந்து அவர் ஐ மீன் அவர் வந்து ஆன் இஸ் ஓன் அவர் ஒன்று லீடர்லாம் நீங்கள் என்னால் அதை ஏற்றுக்க முடியாது அந்த ஜெயலலிதா அளவுக்கான ஆளுமை இல்லாட்டியும் தங்கள் அளவுலேயே ஆளுமை உள்ள தலைவர்கள்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பவர் இருக்கு அதனால நீங்க தலைவர்களாக இருக்கீங்க பவர் இல்லாதப்ப நீங்க எப்படி தலைவரா பவர் இல்லாமல் ஜெயலலிதா வந்து கிட்டத்தட்ட வந்து எம்ஜிஆர் மறைந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலத்தில் வந்து இன்னைக்கு முப்பத்தி மூணு வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் பவரில் இருந்தாங்க பதினஞ்சு வருஷம் பவரில் இல்லாமல் இருந்தாங்க மோரார்லஸ் கிட்டத்தட்ட பவரில் இல்லாதபையும் அந்த அம்மாவால் கட்சியை கட்டுக்கோப்பாக நடத்த முடிஞ்சிச்சு பத்து பேர் வெளில ஓடுவான் மந்திரிங்க ஓடுவான் பழைய மந்திரிங்க திரும்ப வருவான் தொண்டர்கள் போல அதனால தான் தோற்று தோத்து ஒவ்வொருத்தரையும் அந்த அம்மாவால் திரும்ப வர முடிஞ்சது தோல்வியில் கட்சியை கட்டுப்படுத்துகிறவன் தான் தலைவர் அப்படி பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து தோல்வியை சந்திக்கலை வரைக்கும் நாலு வருஷம் இவர் ஸ்ட்ரைட்டாக முதலமைச்சராக இருக்கார் அந்த அம்மா சிறைக்கு போயிட்டாங்க நாலு வருஷம் லட்டு மாதிரி ஒரு கையில் இருந்தது இந்த பிப்ரவரி வந்தால் நாலு வருஷம் தான் முடிக்க போகிறார் சிக்கல் எங்கே வரும்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா கட்சிக்குமே வந்து தோத்த பிறகு வரும் டிக்கெட் அலோகேஷன் அப்போ வரும் இப்போ இவங்க ஜெயிக்க போகிறாங்களா தோக்க போகிறாங்களா நமக்கு தெரியாது எலெக்ஷன் என்ன ஆக போகுதுன்னு டிக்கெட் அலோகேஷன் கொடுக்குறாங்க இல்லையா தேர்தலில் அதிமுகவில் சீட்டு கொடுக்கும்போது கண்டிப்பாக சிக்கல் வரும் அப்போ வந்து ஜெயலலிதா ஆனானப்பட்ட ஜெயலலிதா இருக்கும்போதே அதிருப்தியாளர்கள் வெளியில் வந்து திமுக போனதோடு ஜெயிச்சதுக்கு அதிமுக அதிருப்தியாளர்கள் ஒரு பெரிய காரணம் ஐ மீன் அதிமுக இவ்வளவு சீட்டு வாங்கினதுக்கு நான் சொல்கிறேன் அது அந்தமாவே இறந்து போவதற்கு முன்னால் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயிச்ச பிறகு தலைமை கழகத்தில் யார் யார் எங்கங்க வந்து பதினஞ்சு பேரை நேம் பண்ணி இவங்கெல்லாம் வந்து உள்கூத்து பண்ணதால தான் திமுக ஜெயிச்சது ஆதாரத்தோடு சொன்னாங்க ஜெயலலிதா இருக்கும்போதே அதிருப்தியாளர்கள் சீட்டு கொடுத்து தனக்கு சீட்டு கிடைக்கலன்னு அதிமுக அதிகாரப்பூர்வ வேட்பாளர் ஏற்று உள்கூத்து பண்ணவங்க உள்ளடி வேலை பண்ணவர்கள் இன்றைக்கி எப்படி இருப்பாங்க அப்போ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி ஓரளவாகனா சசிகலாவால் பண்ண முடியும் பட் அதில் இருக்க ஒரு முக்கியமான சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் எப்படி இதை பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா வந்து அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களாலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களாலும் ஓரங்கட்டப்பட்ட அதிமுக தலைவர்கள் அதிமுக பார்ட்டி ஃபங்க்ஷனரிஸ் இருக்காங்க அவர்களுக்கு திருமதி சசிகலா சிறையிலேருந்து வெளியில் வந்தோம்னா அவர்கள் த அவ சசிகலாவை நோ நோக்கி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதாவது ஒரு காந்தமாக ஒரு மேக்னட்டாக திருமதி சசிகலா அவர்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரி அப்படி அவர்கள் போவார்களா அப்படி போனால் அந்த அம்மா அதை என்ன பண்ண போகிறாங்க எப்படி வந்து அவங்க இதை அடுத்து என்ன ரோல் அவங்க பிளே பண்ண போறாங்க ஏன்னா ஒன்னும் மறந்துடாதீங்க கோகுலேந்திரா முன்னாள் அமைச்சர் ராஜ்யசபா எம்பி அந்த அம்மா முன்னாள் ராஜ்யசபா எம்பி அந்த அம்மா எதுக்கு திடீர்னு வந்து சசிகலாவை பத்தி உதயநிதி ஸ்டாலின் சொன்னதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு அந்த அம்மா என்ன சொல்லுது தவ வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்றாங்க அப்புறம் அதை விட முக்கியமானது அவர்களை பற்றி அவதூறாக பேசுவதை அனுமதிக்க மாட்டோம் அவர் எங்க இருந்தாலும் ஒரு தலைவர் அதாவது சசிகலா சிறைக்கு போன பிறகு அவருக்கு ஆதரவாக வெளிப்படையாக வரக்கூடிய முதல் குரல் அது ஆனால் அது வெறும் முதல் குரல் ஒரே குரல்ன்னு நினச்சிடாதீங்க இன்னும் பல குரல்கள் உலர்ந்து வரும் சரி ஏன்னால் வந்து அதிமுகலேயே வந்து சசிகலாவால் அமைச்சர்களாகப்பட்டவர்கள் தான் பலரும் அவர்கள் வந்து இன்றைய ஆட்சியில் அமைச்சர்களாக இல்லாதவர்கள் எம்பிக்களாக இல்லாதவர்கள் சீட்டு கிடைக்காதுன்னு உறுதியாக தெரிஞ்சவங்க அந்த டீம் என்ன பண்ண போது அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஆனால் ஒன்று மாதேஷ் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா எந்த அளவுக்கு பிஜேபி மோடி கவர்மெண்ட் திருமதி சசிகலா அவர்களுக்கு பாலிட்டிக்ஸ் அவங்க பொலிட்டிக்கல் ரோல் பிளே பண்ண அலோவ் பண்ணுன்றது தான் இதில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அவ்வளோ சுலபமாக சசிகலா இப்போ ஏடிஎம்கே வந்து ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா சிறைக்கு போன பிறகு ஏடிஎம்கே கிட்டத்தட்ட அதிமுக கிட்ட வந்து எல்லா விஷயத்திலையும் அதிமுக சொல்வதை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு கீழ்ப்படிதல் உடன் கூடிய ஒரு அரசியல் கட்சியாக நான் ரொம்ப கண்ணியமாக சொல்கிறேன் நான் மோடி சொல்கிறத கேட்டு அப்படியே செய்யக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக ஏடிஎம்கே இருக்கு இந்த சூழல் ஏடிஎம்கேன்ற கட்சியை தான் நினச்ச மாதிரி ஆட்டு வைக்கலாம் பிஜேபி அதுவும் மோடி அமித்ஷா லீடர்ஷிப் வந்து அவங்க இந்தியா பூரா எப்படி பாடாப்படுத்துகிறாங்க தங்களை எதிர்க்கக்கூடிய கட்சிகளின்றது உங்களுக்கு தெரியும் அதுவும் பிராந்திய கட்சிகள் எல்லாம் சின்ன பின்னமாக்கிட்டு இருக்காங்க அந்த பின்புலத்தில் மோடி அமித்ஷாவோட அரசியலின் பின்புலத்தில் பார்க்கும் பொழுது திருமதி சசிகலா அவர்களுக்கு என்ன அரசியல் ரோலை பிஜேபி அலோவ் பண்ணும் நல்லா கவனிங்க அலோவ் பண்ணுன்றது முக்கியமான விஷயம் இது எப்படி நம்ம பார்க்கணுன்னா பிஜேபி எந்த அளவுக்கு சசிகலா அரசியல் செய்வதை அனுமதிக்கும் என்பது தான் அடிப்படை கேள்வி ஏன் இதை நான் சொல்கிறேன்னா திருமதி சசிகலா நான்காண்டுகள் சிறையில் இருந்து வந்திருக்கிறார் பிஜேபிக்கு வந்து அவங்கள பிடிக்கல அவங்க அரசியல் பண்ணுறது பிடிக்கலைன்னா மறந்துடாதீங்க அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு தெரியும் ஒரு தகவல் திருமதி சசிகலா அவர்களுக்கு எதிராக அந்நிய செலவாணி வழக்குகள் கேசஸ் அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரால் போடப்பட்ட ஐ திங்க் மூன்று வழக்குகள் தொண்ணூத்தாறில் போடப்பட்ட வழக்குகள் சென்னையில் உள்ள எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்தில் எக்மோர் எக்கனாமிக் அஃபென்சஸ் மஜிஸ்ட்ரீரியல் கோர்ட்டில் இருபத்தஞ்சு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் போட்ட கேசஸ் பெண்டிங்கில் இருக்குது இதில் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் திருமதி சசிகலா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரியில் சிறைக்கு போன பிறகு திடீர்னு அந்த மூணு கேசஸும் ஸ்பீடப் ஆச்சு அன்யூஷுவலாக ஸ்பீடப் ஆச்சு ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் பொறுத்து திடீர்னு ஸ்டாப் ஆச்சு இப்போ அந்த மூணு கேசஸும் பெண்டிங்கில் இருக்குது மோடி அமித்ஷா அரசாங்கத்தினுடைய அவர்களுடைய பாணி என்பது வந்து பிடிக்காதவர்கள் மேலே ஒரு வழக்கு இருக்குன்னா முப்பது வருஷத்துக்கு பிறகு கூட அந்த வழக்கை தோண்டி எடுத்து அவரை அவங்கள வந்து இம்சை கொடுப்பாங்க நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஜேகேஎல்எஃப் ஜம்மு காஷ்மீர் லிபரேஷன் ஃப்ரெண்ட்டுன்னு ஒரு அமைப்பு இருக்குது தடை செய்யப்பட்ட அமைப்புன்னு நினைக்கிறேன் யாசின் மாலிக்னு ஒரு தலைவர் இருக்கார் அவர் யா அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு தெரியுமா இப்போ நடந்த ஒரு டெவலப்மெண்ட்டு சொல்கிறேன் ஒன் வீக் முன்னால் நடந்த டெவலப்மெண்ட்டு ஜம்மு காஷ்மீர் லிபரேஷன் ஃப்ரெண்ட் தலைவர் யாசின் மாலிக் மேலே ருபயா சையது கடத்தல் வழக்குன்னு ஒன்று இருக்குது யார் ருபயா சையதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்காங்களே இந்த அம்மா முஃப்தி முகமது சையதோட டாட்டர் மெஹபூபா முஃப்தி இருக்காங்க இல்லையா பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் பீப்பிள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆர் பீப்புள்ஸ் டெமோக்ராட் பிடிபி பிடிபி கட்சி பிடிபி பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி கட்சியோட தலைவர் மெஹ்பூபா முஃப்தி இருக்காங்க அவங்க முன்னாள் முதலமைச்சர் பிஜேபி கூட்டணியில் நாலு வருஷம் ஆண்டாங்க இரண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து பதினெட்டு வரைக்கும் முஃப்தி முகமது சயீதுன்னு ஒரு உள்துறை அமைச்சர் இருந்தார் எப்போன்னா சிங் எண்பத்தொம்போது தொண்ணூறு ஆட்சி காலத்தில் இருக்கும்போது உள்துறை அமைச்சராக இந்தியாவோட சுதந்திர இந்தியா வரலாறுல ஒரே ஒரு முறை தான் ஒரு முஸ்லீம் இந்தியாவில் உள்துறை அமைச்சராக இருந்திருக்கார் அந்த உள்துறை அமைச்சர் முஃப்தி முகமது சையத் அவர் முதலமை உள்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது டாக்டர் ருபே சையத் யார் இப்போ இருக்க மெஹபூபா முஃப்தியோட அக்கா அந்த அம்மா ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் அவர் கடத்தப்பட்டார் அவர் கடத்தப்பட்டார் அப்போ அப்போ வந்து முதலமைச்சர் ஃபாரூக் அப்துல்லா அப்போ வந்து அந்த அவர் கடத்தப்பட்ட டாக்டர் ருபயா சயதை அவர் ஒரு இளம் மருத்துவர் அப்போ இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் அப்போ கடத்தப்பட்ட அந்த மருத்துவரை விடுவிப்பதற்காக ஐந்து தீவிரவாதிகளை நான்கு அல்லது ஐந்து தீவிரவாதிகளை முஃப்தி முகமது சயீத் உள்துறை அமைச்சர் ஃபாரூக் அப்துல்லா மாநில முதலமைச்சர் விபி சிங் பிரதம மந்திரி தீவிரவாதிகளுடன் பேச்சு நடத்தி அந்த தீவிரவாதிகளை நான்கு தீவிரவாதிகளை ஐந்து தீவிரவாதிகளை விடுதலை செய்து டாக்டர் உபயா சாஹேபோட விடுதலையை என்ஷூர் பண்ணாங்க அந்த அம்மா பத்திரமா வெளியில் வந்துட்டாங்க அந்த வழக்கில் பிரதான குற்றவாளி யாருன்னா இப்போ நம்ம பேசுகிற யாசின் மாலிக் ஜம்மு காஷ்மீர் லிபரேஷன் ஃப்ரண்ட்டோட தலைவர் அந்த வழக்கு வந்து முப்பத்தோரு வருஷங்களாக தூங்கிக்கிட்டு இப்போ ஓராண்டு ஒரு வாரத்துக்கு முன்னால் அந்த வழக்கை மோடி அரசு தூசி தட்டி எடுத்திருக்கிறது நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா அரசியல் ரீதியாக தங்களுக்கு பிடிக்காதவர்களை பழிவாங்குவதற்கும் அவர்களுடைய அரசியலை வந்து நிர்மூலமாக்குவதற்கும் மோடி அரசு என்ன செய்யும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் நீங்கள் சொல்வது போல் இப்போது சசிகலாவுடைய அரசியல் வருகை அதே போல் அவங்க அரசியல் பயணிக்க போகிறாங்களா அல்லது அமைதியாக இருக்க போகிறாங்களா அவங்களுடைய அரசியல் எதிர்காலத்தையே பாஜக தான் தீர்மானிக்கும்னு சொல்கிறீங்க அப்படித்தான் நான் நினைக்கிறேன் இது இது வந்து நம்ம பெருசாக இதுக்கு அரசியல் அறிவு தேவையில்லை இந்த முடிவுக்கு வருதுன்றதுன்னு என்னுடைய கருத்து ஏன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விஷயம் சார் கடந்த ஆண்டுகளாக மோடி அரசு வந்த பிறகு ஆறரை ஆண்டு காலமாக என்னெல்லாம் இந்தியாவில் இருக்கு எதிர்கட்சிகள் சின்ன சின்ன எதிர்க்கட்சிகள் மோடியை வந்து சிறிய அளவில் எதிர்க்கிறவங்கள கூட அவங்க எப்படி சின்ன பின்ன உங்களுக்கு நன்றாக தெரியும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது திருமதி சசிகலா அவர்கள் நான்காண்டு சிறையில் இருந்திருக்கிறார் ஒன்றை விடாதீர்கள் சிறை வாழ்க்கை என்பது எப்பேற்பட்ட மனிதனை மதம் பார்த்துவிடும் சிறை வாழ்க்கை என்பது கொடூரமானது இப்போ நீங்கள் வந்து நெல்சன் மண்டேலாவோ அல்லது மகாத்மா காந்தியோ இப்போ ஜவஹர்லால் நேருன்னா ஒன்பது ஆண்டுகள் இந்தியாவின் விடுதலைக்காக சிறையில் இருந்தவர் ஒரே டேம்ல இல்லை இப்போ ஸ்டாகர்டா ரெண்டு வருஷம் இருப்பார் வெளியில் வருவார் மறுபடியும் ஒரு வருஷம் போடுவான் ஒன்பது ஆண்டு காலம் சிறையில் இருந்தவர் ஜவஹர்லால் நேரு அதனால தான் அவருடைய பெயரே சிறைப்பறவை ஜெயில் பேர்டுன்னுவாங்க அவர்களெல்லாம் வெளியில் வந்து ஒரு ஒரு அங்குலம் கூட வந்து தங்களுடைய கொள்கைகளிலிருந்து மாறவில்லை நம்முடைய காலத்தில் நாம் பார்த்தது நெல்சன் மண்டேலா இருபத்தாறு ஆண்டுகள் சிறையில் இருந்தால் தொடர்ச்சியாக அது தேச விடுதலைக்காக தாங்கள் கொண்ட கொள்கைக்காக போனது இது வந்து ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர் போயிருக்கிறார் அப்போ அவருக்கும் வயதாகிக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட அந்த அம்மா அறுபத்தஞ்சு வயதை எட்டி கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன் இந்த நான்காண்டு கால சிறை வாழ்க்கை அவருக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துருக்கும் அதனால் வெளியில் வந்துட்டு சிறைக்கு போவதற்கு முன்பு அவர் எதிர்த்து ஒரு கட்டத்தில் அதிமுக அரசியல் பண்ணுச்சு இல்லையா அந்த மாதிரி எல்லாம் நீங்க அரசியல் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது என்பது கருத்து இன்றைக்கு வந்து பாஜகவே விரும்புது சசிகலா அதாவது ஒரு நினைந்த அதிமுக அதிமுக அமமுக சசிகலா வெளிவந்த பின்பு எல்லாம் இணைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறதே பாஜக சொல்றாங்க அதற்கு ஒரு உதாரணம் கூட சமீபத்துல திரு குருமூர்த்தி அவர்கள் பேசினது குருமூர்த்தி ஏற்கனவே பாஜகவுக்கு நெருக்கமானவர் ஆரசஸ் காரர் அவரு அவரே வந்து சொல்றாரு கடந்த காலங்கள்ல சசிகலா முதல்வர் ஆகக்கூடாதுன்னு எதிர்த்தவர் பட்டியல்ல அவருடைய பெயரும்

ஏன்னு கேட்டீங்கன்னா குழம்பை கூட்டில தான் மீன் பிடிக்கலாம் இப்போ நீங்க ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க அவங்க ஓராயிரம் குறைகள் இருந்தாலும் திருமதி சசிகலா அவர்கள் ஒரு 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 லீடர் ஒரு 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 லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள ஒரு லீடர் ஆனால் அவர் இப்போ ஜெயிலேருந்து வெளியில வந்து அவர் முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஆறு வருஷம் அவர் போட்டி போட முடியாது ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்கள் சிறைவாசம் முடிந்து வெளியில் வந்து அடுத்த ஆறாண்டு காலத்திற்கு அவர்கள் வந்து போட்டி போட முடியாது அதனால் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு சசிகலா அவர்கள் நினச்சா கூட அவர் எம்எல்ஏவோ மந்திரியாவோ முதலமைச்சரோ ஆகவே முடியாது அதுதான் பீப்புள்ஸ் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறைவாசம் முடித்து வெளியில் வந்தவர்கள் ஆறாண்டு காலம் தேர்தலில் போட்டி போடவே முடியாது ஆறு வருஷம் வேணால் போட்டி போடலாம் ஆகவே அவர் தலைவராக ஆக முடியாது அவர் முதலமைச்சராக ஆக முடியாது ஐ மீன் அவர் முதலமைச்சராக ஆக முடியாது கட்சி தலைவராக இருக்கலாம் அவர் சொல்பவர்கள் முதலமைச்சராக ஆகலாம் ஒருவேளை அவருக்கு அந்த கட்சியில் ஹோல்டு கிடச்சதுன்னா பட் பிஜேபி எப்படி இதை பார்க்கணும்னா நீங்கள் சொல்கிறதுல ஒரு பார்ட்டை வந்து நான் ஏற்றுக்கிறேன் அதாவது வந்து ஏடிஎம்கே அமமுக கூட்டணி வருவதை பிஜேபி விரும்பலாம் ஏன்னா ஒன்றிணைந்த அதிமுக பிஜேபி அலையன்ஸால் பிஜேபிக்கு தான் லாபம் பிஜேபியோட மெயின் எய்ம் வந்து இன்றைக்கி வந்து திமுக வரக்கூடாது என்பதற்கு அதற்கு வந்து ஒருங்கிணைந்த அதிமுக நிச்சயமாக அவங்களுக்கு உதவி செய்யும் ஏன் கேட்டிங்கன்னா டிடிவி தினகரனுக்கு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு இருந்தது அது நீங்கள் வந்து ஈவன் பை கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் சரி அஞ்சு பர்சன்ட் ஓட்டு இன்றைக்கி அவர் கிடையாது அவருக்கு ஒரு நாலு பர்சன்ட் இல்லை மூணு பர்சன்ட் மூணு பர்சன்ட் வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அந்த அஞ்சு பர்சன்ட் இன்னைக்கு குறைஞ்சிருக்கனா கூட மினிமம் ஒரு த்ரீ பர்சன்டாக தான் அவர் ஓட்ஸ் இருக்கும் நான் நினைக்கிறேன் அதுவே பெரிய விஷயம் ஏன்னா மறந்துடாதீங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து திமுக ஜெயலலிதா கலைஞர் ரெண்டு பேரும் சந்தித்த கடைசி எலெக்ஷனில் ஒரு பர்சன்ட் ஓட்டில் தான் திமுக ஆட்சியை இழந்தது ஒரு பர்சன்ட் ஓட்டுன்றதே அசம்பிளியில் பெரிய விஷயம் த்ரீ பர்சன்ட்ன்றதெல்லாம் பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆகவே அதிமுக அமமுக இணைப்பை பாஜக விரும்பும் சரி பட் அந்த ஒருங்கிணைந்த அதிமுக தன் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதை தான் பிஜேபி விரும்பும் சரி சசிகலாவும் தன் கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு பாஜக நினைக்கும் பாஜக கண்டிப்பாக நினைக்கும் ஆனா அவர் கட்டுப்பாட்டுக்குள் அடங்க மாட்டார் அவரை கட்டுப்படுத்த முடியாது ஏன்னா இண்டிவிஜுவல் இண்டிபெண்டன்ஸ் உள்ள ஒரு லீடர்ஸ் இண்டிவிஜுவாலிட்டி உள்ள லீடர்ஸ் இப்ப ஜெயலலிதாவையோ கலைஞரையோ நீங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியுமா அன்னைக்கு இன்னைக்கு வந்து ஜெயலலிதா உயிரோட இருக்காங்கன்னா அதிமுக வந்து யார் முதலமைச்சர் என்பதை நாங்கள் சொல்லுவோம்னு பேச முடியுமா அப்படி யாராவது பேசுறதுக்கு தைரியம் இருக்குமா அல்லது யாராவது பேசுவாங்களா அப்படி பேசி பேசியிருந்தால் அவர்கள் மனநல காப்பகத்துக்கு அனுப்பப்பட்டிருப்பார்கள் இல்லையா இல்லைனா கஞ்சா ஜெயலலிதா பாஷா ஜெயலலிதாவோட அணுகுமுறைப்படி கஞ்சா வழக்கு பாய்ந்திருக்கும் அதனால அதெல்லாம் பேச முடியாது இல்லை கலைஞர் உயிரோட இருந்து திமுக பிஜேபி கூட்டணி வருதுன்னு வச்சுக்கோங்க நாங்கள் தான் எங்கள் பார்லிமெண்ட்ரி போர்டு தான் முடிவு செய்யும்னு பிஜேபிலேருந்து பேச முடியுமா பேசுனா அப்படி பேசுபவர்களை பார்த்து அவர் கட்சி பிஜேபிக்காரர்களை கெக்கோலி கட்டி சிரித்திருப்பார்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா ஆளுமை மிக்க தலைவர்கள் இன்னைக்கு ஏன் அந்த பேச்சு வருதுன்னா துரதிர்ஷ்டுவாசமாக அந்த ஆளுமை உள்ள தலைவர்கள் இன்றைக்கு இல்லை சரி ஆனால் திருமதி சசிகலா அவர்கள் வெளியில் வந்தால் அவர் தேர்தலில் போட்டிடாட்டி கூட அவர் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி தனித்தன்மைக்கு ஒரு லீடராக தான் இருப்பார் சரி அதை எந்த அளவுக்கு மட்டுப்படுத்தி எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள அதிமுக வைக்க முடியும் என்பது தான் பிஜேபியோட ஏமா இருக்க முடியும் நான் அப்படிதான் தான் அதை பார்க்குறேன் அதற்கு எந்த அளவுக்கு திருமதி சசிகலா அவர்கள் ஒத்து வருவார் முதல்ல அவர் பொது வாழ்க்கையையே விரும்புவாரா சரி அரசியலையே விரும்புவாரா அவர் இந்த கால சிறை வாழ்க்கைக்கு பிறகு வெளியில் வந்து அவர் எனக்கு அரசியல் வேண்டாம் என்று ஒதுங்கி முழுவதுமாக ஒதுங்கி கம்ப்ளீட்டா ஒதுங்கி போவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படி போனாங்கன்னா அதை வந்து பிஜேபி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஏன்னா வந்து அதிமுக தொண்டர்களும் அதுக்கு மேற்கொண்டு போய் அந்த அம்மா விமிசம் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க ஏன்னா அவரும் சிறையிலிருந்து இருந்து வெளியில் வந்திருக்கிறார் அவருக்கும் வயதாகி கொண்டிருக்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய மோடி அமித்ஷா பிஜேபியை எதிர்ப்பது என்பது அசாத்தியமான திறமை தேவைப்படக்கூடிய ஒரு வே அரசியலாகத்தான் நான் பார்க்கிறேன் எந்த கட்சியாக இருந்தாலுமே வந்து இந்த மோடி கவர்மெண்ட்டை இந்த மோடி பிஜேபியை வந்து எதிர்பார் எதிர்ப்பது என்பது அரசியல் ரீதியாக எதிர்ப்பது அவர்களுக்கு அரசியல் பண்ணுவது என்பதெல்லாம் சரி எப்படி பாடாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க மம்தா பானர்ஜி சந்திரபாபு நாயுடு போராடி தோத்துட்டு பிஜேபி காலையில் போய் ஊதிட்டார் இன்றைக்கி அதனால் நீங்கள் இன்னைக்கு இந்தியா பூரா பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபியை உறுதியாக எதிர்த்து நிற்க மாநிலங்கள்னால் கடைசி பாராளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலை அளவுகளாக வச்சு பார்த்தோன்னா திமுக நிற்கிறது பட் இந்த எலெக்ஷனுக்கு பிறகு திமுக என்ன செய்யுன்றது நமக்கு தெரியாது சரி இதில் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் இதை ஓபிஎஸ்ஸே கிட்டத்தட்ட பல போராட்டங்களுக்கு பிறகு அவரும் உறுதிப்படுத்திட்டாரு ஏற்றுக்கொண்டார் ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிலையில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் அவர்தான் அவருடைய அரசின் சாதனை விளம்பரம் ஒன்று ஓடுது அதே போல் திரு ஓபிஎஸ் அவர்களும் ஒரு சாதனை விளம்பரத்தை வெளியிடுகிறார் இதை எப்படி பாருங்கள் தன்னுடைய சொந்த ப செலவில் அந்த விளம்பரம் வெளியாகி கொண்டிருக்கிறது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாங்க இப்போ இது இது வந்து திமுக தலைவர்கள் கிடையாது இப்போ இருக்கவங்களாம் தலைவர்கள் கிடையாது கலைஞர் ஜெயலலிதா பிறகு ஜெயலலிதா பிறகு அதிமுக தலைவர் இல்லை ஒரே உதாரணம் ரெண்டு விளம்பரம் கொடுக்கிறது தலை இருக்கும்போது வாழ் ஆடக்கூடாதுன்னு இல்லை முதல் ஒரு வேட்பாளர் ஒரு விளம்பரம் அவர் வந்து சாதனை விளம்பரத்தை அரசின் சாதனை விளம்பரம் கொடுக்குறாரு ஓபிஎஸ் ஒரு தனி விளம்பரம் கொடுக்குறாருன்னா அப்போ என்ன நினைக்கிறாங்க அது நீங்கள் கேட்குற கேள்வியிலே பதில் இருக்குது அதாவது வந்து முதலமைச்சர் வந்து அரசாங்கத்தின் வ அரசாங்க வரி பணத்தில் விளம்பரத்தை அள்ளி விட்டுன்னு இருக்கார் இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்ச தேர்தலுக்கு நாலு மாதத்துக்கு முன்னால் அரசாங்க வரி பணத்தில் கிட்டத்தட்ட நூற்றம்பது கோடி ப்ராஜெக்ட்ன்றாங்க அது எல்லா நாளிதழ்களும் தேசிய நாளிதழ்களில் ஆங்கில நாளிதழ்களில் நேஷ்னல் எடிஷன்ஸில் கூட போடுறாங்கன்றாங்க பக்கம் பக்கமாக போகுது பல கோடிகளை தாண்டக்கூடிய முதலீடு விளம்பரத்தை கொடுக்குறாங்க அம்மா இந்த பக்கம் ஓபிஎஸ் வந்து அவர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு தமிழகத்தின் முன்னணி நாளையட்டில் வந்து ஒரு விளம்பரத்தை எல்லா எடிஷன்லையும் கொடுத்தாரு அப்புறம் ஒரு வீடியோ விளம்பரம் பார்த்தேன் அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா கலைஞர் கூட அப்படிப்பட்ட விளம்பரம் கொடுத்தது கிடையாது அவர் வயலுக்குள்ளே போவாராம் கையை கும்பிடுவாராம் ரேனடே புக்கை படிக்கிறார் அவர் கோயிலை பார்த்து எப்படி கும்பிடுறாரு இதெல்லாம் வந்து துணை முதலமைச்சர் ஒரு பக்கம் முதலமைச்சரும் இன்னொரு பக்கம் துணை முதலமைச்சர்லாம் விளம்பரம் கொடுத்தலாம் வரலாறே கிடையாது அப்போ நாளைக்கு முப்பது மந்திரியும் விளம்பரம் கொடுப்பானான்ற ஒரு கேள்வி வருது நமக்கு ஆகவே இது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஓபிஎஸ் வந்து எடப்பாடி முதலமைச்சராக வாயளவில் தான் ஏற்றுக்கொண்டார் சரி நான் வந்து அது மாதிரி பரிபூர்ணமாக ஏற்றுக்கலன்றதுக்கான சரியான உதாரணம் தான் அவர் தனியாக விளம்பரம் கொடுத்தாரு ஓபிஎஸ்க்கு அப்போ ஒரு திட்டம் இருக்குது நல்லா திட்டம் இருக்குது அவர் திட்டம் இல்லாமல்லாம் இல்லை அவரை இருந்து இயக்கிறது ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் ஏன்னா அவர் நான் ஜர்ம யுத்தத்தை யாரை சொல்லி தொடங்கினேன் யார் சொல்லி சேர்ந்தேன்னு அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு இது ஒன்றும் பெருசாக கம்பசூத்திரம் இல்லை இது நம்ம புரிஞ்சுக்கிறது ஆகவே அவர் வந்து ஆட்டு வித்தால் ஆடுவார் அவர் யார் அவருடைய பாஸ்ன்றது நமக்கு தெரியும் அவர் யார் ஆட்டு விற்கிறாங்கிறது நமக்கு தெரியும் அவங்களுடைய கண்ணசுவில் தான் அவர் முப்பத்தி லட்சம் ரூபாய் விளம்பரம் கொடுத்தது டிவியில் வந்து ஏங்க ஒரு பக்கம் முதலமைச்சர் இருக்கும்போது இன்னொரு பக்கம் துறை முதலமைச்சர் எப்படிங்க வந்து தன்னை விளம் முன்னிலைப்படுத்தி விளம்பரம் கொடுக்க முடியும் அப்போ நாளைக்கு இன்னும் இருபத்தெட்டு மந்திரியும் விளம்பரம் கொடுப்பாங்களா இது என்ன கூத்துது இதுக்கு முன்னால் இப்படி நடந்தது இல்லை அப்படி நீங்கள் ஜனநாயகம் செழித்துங்கிற கட்சியாக அது அதுவும் கிடையாது இப்போ இப்போ டெல்லியில் மோடி இருக்காருன்னா மோடி தான் விளம்பரம் மோடி பேரில் வரும் அமித்ஷா தனியாக விளம்பரம் ராஜ்நாத் சிங் விளம்பரம் ரவிசங்கர் பிரசாத் விளம்பரம் கொடுத்தா ஏற்றுப்பீங்களா சரி ஒரு கூட போட முடியாது இல்ல இதை முதல்வர் ஏற்றுக்கொள்கிறார் முதலமைச்சருக்கு வேற வழி கிடையாது ஏத்துக்கிறாரு ஏத்துல என்ன போட முடியாது கட்சியை தூக்கி போடணும் அதெல்லாம் போட முடியாது பிஜேபி அலோவ் பண்ணா அதே அங்கேயும் பிஜேபி வருது சி நீங்க இது வந்து புரிஞ்சுக்க வேண்டியது எப்படின்னா இவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு எல்லாம் இருக்குங்க ஆனா இவங்களை ஆட்டு வைக்கிறது யாருன்னா பிஜேபி தாங்க யுத்தம் வந்து இங்க தமிழ்நாட்டுல இருக்க ஒருத்தர் சொல்லி தான் நான் போய் ஆரம்பிச்சேன் அப்புறம் ஆறு மாசம் பொறுத்து போய் சேர்ந்தாரு மோடி சொல்லி தான் சேர்ந்தார் அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார் ஒளி மறைவெல்லாம் கிடையாது அப்ப தன்னுடைய முக்கியமான அரசியல் முடிவுகளை மோடி சொல்லி தான் நான் எடுக்கிறேன்னு ஏற்கனவே ஓபிஎஸ் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு அந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது இந்த முப்பத்தி நாலு லட்ச ரூபாய் விளம்பரமோ இந்த டிவி விளம்பரமோ வந்து என்ன மாதிரியான ஆளுமையை ஒரு பக்கம் எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்லிவிட்டு இன்னொரு பக்கத்தில் போய் அவர் என்ன பண்ணார் ரஜினி அரசியலுக்கு வரான்னு அறிவித்தப்போ மூணாம் தேதி வந்தால் வரவே இருக்கிறோம் கூட்டணி குறித்து கூட்டணி வைக்க தயார்னார் என்ன வெக்கங்கட்ட பேச்சு இது ஒரு கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய துணை ஒருங்கிணைப்பாளர் முதலமைச்சர் இணை ஒருங்கிணைப்பாளர் முதலமைச்சர்னு நீங்கள் தான் அனௌன்ஸ் பண்ணீங்க அண்ணா இதில் உங்கள் தலைமை கழகத்தில் நீங்கள் தான் ஒரு நேமையை ப்ரப்போஸ் பண்ணுறீங்க அவர் நேமை ப்ரப்போஸ் பண்ணிட்டு எடப்பாடி ஆறு முதலமைச்சர்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னு சொல்லிவிட்டு ரஜினிகாந்த் வந்து நான் அரசியலுக்கு வரேன் கட்சி ஆரம்பிக்கிறது உறுதி அப்படின்னு மூணாம் தேதி சொல்கிறேன் அக்டோபர் டிசம்பர் மூணு முப்பத்தொன்னாம் தேதி கட்சி பேரு அப்படி அனௌன்ஸ் அனவுன்ஸ் பண்ணுட்டார் இமீடியேட் ரியாக்ஷன் யார்கிட்டருந்து வருது ஓபிஎஸ் கிட்ட என்ன ரியாக்ஷன் அது நான் வரவேற்கிறேன் அவர் வந்தால் கூட்டணி செய்கிறேன் இதை விட ஒரு வெக்கங்கட்ட காரியம் எங்கேயா நடக்குமா அதன் பிறகு அவர் அன்னாதிமுக வச்சிருக்காங்க அப்போ அவங்க உள்ளவங்க என்ன டைனமிக்ஸு அது நல்லதாக கேட்டதாக ரஜினி ஜெகா வாங்கிட்டார் ரஜினி பின்னால் போயிட்டார் இப்போ நாளைக்கு வந்து மறுபடியும் ஓபிஎஸ் இதே மாதிரி செய்ய மாட்டார்னா நினச்சோம் ஓபிஎஸோட ஆசிரியர் வரலாறு பார்த்திங்கன்னா ஒன்று நல்லா தெரியும் ஞாபகம் வச்சுக்கோங்க அன்பிரடிக்டபிள் கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் வந்து எங்கே இருக்காரோ அங்கேயே தான் இருப்பார் அர்த்தம் கிடையாது இது அடுத்த நிமிஷமாக ஜம்ப் பண்ணுவார் தர்ம யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு நாலு மணி நேரம் முன்னால கூட போய் சசிகலாவை பார்த்து பேசிட்டு வந்தார் இது தான் அவருடைய வரலாறு அதுவே பிஜேபி சொன்னால் அவர் செய்வார் சரி பிஜேபி என்ன சொல்ல போகிறாங்கன்றது நமக்கு போக போக தெரியும் சரி அடுத்த கட்டமாக அதிமுகவின் பயணம் என்னவா இருக்க போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை எதிர்கொள்வதற்கு முன்பாக சசிகலா வருகை என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது இதில் பிஜேபி ரோல் தான் பெரிய அளவுக்கு அதிமுகவை செயல்பட வைக்கப் போகிறது அப்படின்னா இது அதிமுகவின் எதிர்காலத்துக்கு எப்படி இருக்கும் அது எலெக்ஷன்ஸ்ல முடிவாயிடும் திரும்பவும் நான் சொல்கிறேன் பிஜேபி தான் வந்து ஏடிஎம்கேவோட ஒவ்வொரு அசையையும் வந்து தீர்மானிக்குது இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் டெல்லி போயிருக்கார் எதற்கு போயிருக்கிறார் நலத்திட்ட இருபதாயிரம் கோடி ரூபாய் நலத்திட்ட உதவி தோக்க விழாவிற்கு வருமாறு பிரதமரை அழைக்க போயிருக்கிறார் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பற்றி வளர்ச்சியை பற்றி பேச போயிருக்காரு நல்லது ஜெயலலிதாவோட மணிமண்டபம் இருபத்தி ஏழாம் தேதி எண்பது கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தில் கட்டப்பட்ட அந்த மணிமண்டபத்தை தொடக்கத்துக்கு பிரதம மந்திரி அழைக்க போறேன்றார் இதெல்லாம் வெளியில் சொல்கிற வார்த்தைகள் வார்த்தைகள்லாக என்னன்னா இது பொலிட்டிக்கல் டூர் எவ்வளோ சீட்டு என்ன ஏதுன்றதெல்லாம் இன்னைக்கு சாயங்காலம் நாலரை மணிக்கு இன்னைக்கு மாலை நாலரை ஏழரை மணி அளவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவருடைய வீட்டில் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார் சரி நாளைக்கு மோடியை சந்திக்கிறார் தட் இஸ் பத்தொன்போதாம் தேதி இதில் வந்து முழுக்க முழுக்க பால்டிக்ஸ் தான் பேசுவாங்க இந்த வளர்ச்சி திட்டம் அந்த திட்டம் வெங்காயம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இது வந்து இது இதெல்லாம் இவங்க வழக்கமாக இவங்க பூசி மெழுகிறது இது எலெக்ஷன் டைமில் பால்டிக்ஸ் தான் பேசுவாங்க எவ்வளோ சீட்டு என்னன்றது ஏற்கனவே வந்து பிஜேபி எடப்பாடி முதலமைச்சராக அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளவில்லை சுற்றி சுற்றி பேசுனாங்க ரஜினி வரலன்றது முடிவான உடனே அவர்களுக்கு அனு அவர்களுக்கு அதற்கான உரிமை இருக்கிறதுன்னு அப்படி இறங்கி வந்திருக்காங்க அஃபிஷியலாக அவங்க வந்து சொல்லலை ஸோ இந்த பயணத்தில் எடப்பாடியாரோட இந்த பயணத்தில் டெல்லி பயணத்தில் அது ஒரு மாதிரி ஷேப்பை பார்க்கலாம் இதில் அந்த அம்மா சசிகலா வந்த பிறகு பிஜேபி என்ன செய்ய போகுது அவங்களுக்கு ஒரு ரோலை என்ஷூர் பண்ணி நீங்கள் பண்ணுங்கன்னா அந்த அம்மா பண்ணாமல் இருப்பாங்களா அந்த அம்மா மனசில் என்ன நினச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது கொஞ்சம் பொறுத்து இருந்தால் இதை நம்ம பார்க்கணும் ஆனால் ஒன்று திரும்பவும் நான் சொல்கிறேன் ஓபிஎஸ் ஒரு பக்கம் வந்து எப்போ வந்து வாய்ப்பு கிடைக்குமோ அப்போ வந்து எடப்பாடியார் அரசியல் ரீதியாக வந்து வீழ்த்துவதற்கு தயாராகத்தான் இருக்கிறேன் இன்னைக்கு அதிமுகக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை என்பதெல்லாம் வந்து அதெல்லாம் சும்மா வெளிப்பூச்சு ஒருபோதும் ஓபிஎஸ் வந்து இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு எடப்பாடியே சிஎம்மா இருக்கலாம் அலோ பண்ண மாட்டார் இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல் எப்போ வெடிக்கும்னு நான் சொல்கிறேன்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி டிக்கெட் ஷேரிங்ல டிக்கெட் அலைக்க அவங்க கட்சிக்குள்ளே சீட்டு கொடுக்கும்போது அது பிரச்சனை வரும் அவங்க கட்சிக்குள்ளே அவங்க கட்சிக்குள்ள சிக்கல் வரும் அதிமுகக்குள்ள நீங்கள் வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுப்பீங்கல்ல நூற்றி முப்பது தொகுதி உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்கள் ஒரு நூற்றி நாற்பது தொகுதி நிற்கிறீங்கன்னா அந்த நூற்றி நாற்பது பேருக்கு நீங்கள் சீட்டு கொடுக்கும்போது சீட் அலக்கே எவனுக்கெல்லாம் டிக்கெட் யாருக்கெல்லாம் டிக்கெட் கொடுக்குறீங்களோ ஒருத்தனுக்கு டிக்கெட் கொடுத்தா நாலு பேர் ஆறு பேர் ஃபோர் டு சிக்ஸ் டிசென்ஸ் இருப்பானுவாங்க பெரிய கட்சிகள் ஒரு நாலு பேரது வச்சுக்கோங்களேன் அதிருப்தியாளர்கள் இருப்பாங்க அதன்தான் நான் சொன்னேன் ஆனாடப்பட்ட ஜெயலலிதா இருக்கும்போதே உள்கூத்து பண்ணி தான் பதினஞ்சு இடத்துல திமுக அந்த அம்மாவே சொன்னாங்க கூட்டத்தில் அதிமுக தலைமை கழகத்தின கூட்டத்தில் நேம் பண்ணி சொன்னாங்க ஜெயலலிதா இருக்கும்போதே அதிருப்தியாளர்களை பண்ணவங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்றது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சரி அப்போ ரியல் சேலஞ்சு வந்து சீட் அலக்கேஷனில் எடப்பாடி யாருக்கும் ஓபிஎஸ்க்குமே கூட வரும் ஸோ ஃபைனல் ஆர்பிட்ரேட்டர் இதில் யாருன்னு கேட்டிங்கன்னா இறுதியாக பஞ்சாயத்து பண்ணி வைக்கக்கூடிய தலைவர் வந்து மோடி தான் அவர் சொல்லுவார் இவங்கெல்லாம் ஆடுவாங்க ஆட்டு வித்தால் யார் அது ஆடாதார கண்டன்காலத்துக்கு எந்த அளவுக்கு நிச்சயமாக அதிமுகவின் எதிர்காலத்துக்கு நீண்டகால நலன்களை பயக்கக்கூடியதாக இருக்காது சி ஓராயிரம் குறைகள் இருந்தாலும் என்ற கட்சி தமிழ்நாட்டில் இருப்பது என்பது திமுக என்ற கட்சிக்கு ஒரு மாற்றாகும் அதே மாதிரி திமுக என்ற கட்சி இருப்பது அதிமுக மாற்றாகவும் இருப்பது என்பது தமிழக அரசியலுக்கு நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஓராயிரம் குறைகள் ரெண்டு பேர்கிட்ட இருந்தாலும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு கட்சிகளில் ஒரு கட்சி பலவீனம் அடைஞ்சாலும் மதவாத சக்திகள் அந்த இடத்தை இட்டு நிரப்பிடும் ஆகவே அதிமுக பலவீனம் அடைவது தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடையாது நிச்சயமாக நல்லது கிடையாது ஏன்னா அந்த இடத்த யார் இட்டு நிரப்போனால் மதவாத சக்திகள் தான் இட்டு நிரப்பும் ஆகவே அதிமுக பலம் பலவீனம் அடைவது தமிழ்நாட்டு அரசியலுக்கு தொலைநோக்கு பார்வையில் மறுபடியும் சொல்கிறேன் ஓராயிரம் குறைகள் அதிமுகவிடம் இருந்தாலும் தமிழக அரசியலுக்கு நல்லது அல்ல பட் துரதிருஷ்டவசமாக அவர்களே தங்கள் தலையில் மண்ணை டன் டன்னாக வாரி கொட்டி கொள்ளுகிறார்கள் என்றால் அதிமுக தலைமை நாம ஒன்றும் செய்ய முடியாது வேடிக்கை தான் பார்க்க முடியும் பார்க்கலாம் சார் நிறைய விஷயங்கள் சசிகலா சிறையிலிருந்து வெளிவந்த பின்பு என்ன நடக்கப் போகிறது அதே போல் அதிமுகவில் அடுத்த கட்ட பயணம் என்னவாக இருக்கும் உள்ளிட்ட பல கேள்விகள் கேட்டிருந்தேன் நீங்க விளக்கம் கொடுத்துருக்கீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திருமணி சார் நன்றி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு குடி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்